முருகாச்சரணம். இன்றைக்கி பார்க்க போகிற பாட்டு ஆறுபடை வீடுகளில் ஒன்றான சுவாமி மலையை பற்றின பாடல். இசை வழிபாட்டு புத்தகத்தில் 100வது பாடல். கதிரவன் எழுந்து உலாவி அப்படின்னு ஆரம்பிக்கிற பாட்டு. இந்த பாட்டை பந்துவராளி ராகத்தில் 5.5 அக்ஷரம் அங்கத்தாளத்தில் குருஜி நமக்கு சொல்லி கொடுத்துருக்கார். இப்போது பாட்டோட அர்த்தத்தை பார்ப்போம். கதிரவன் எழுந்து உலாவு, திசை அளவு கண்டு மோது, கடல் அளவு கண்டு மாயம் அருளாலே, கண பண புயங்கராஜன் முடி அளவு கண்டு தாள்கள் கவினர நடந்து தேயும் வகையே போய், இதம் இதம் என்று நாளும் மருகி அருகி இருந்து கூடும் இடம் இடம் இதென்று சோர்வு படையாதே, இசையோடு புகழ்ந்தபோது நழுவிய பிரசண்டர் வாசல் இரவு பகல் சென்று வாடி உழல்வேணும். மதுக்கரம் இடைந்து வேரி தரு நரவம் உண்டு பூகமலர் வள நிறைந்த பாளை மலருடே, வகை வகை எழுந்து சாமவதி மறை வியந்து பாட மதிநிழல் இடும் சுவாமி மலை வாழ்வே, அதிரவரு சண்ட வாயு என வரும் கலாப அணி மயில் விரும்பி ஏறும் இளையோனே, அடைவோடு உலகங்கள் யாவும் முதவி நிலை கண்ட பாவை அருள் புதல்வ அண்ட ராஜர் பெருமாளே. இந்த பாட்டில் தேவையில்லாத யார் கொடுக்க மாட்டாளோ, யார் நமக்கு ஒன்றும் செய்ய மாட்டாளோ, அவாகிட்ட போய் கெஞ்சி தன்னோட வாழ்க்கையை வீணாடிக்கிறத பற்றி சொல்கிறார். முன்ன ஒரு பாட்டில் சொல்வார், அசனமிடுவார்கள் வாசல் நின்று அனுதினமும் நாணம் நானும் அகன்று அப்படிம்பார். தினமும் வக்கப்பட்டு ஒருத்தர் வாசலில் போய் நின்று எனக்கு குடு குடுன்னு கேட்பேனே அப்படின்னு சொல்கிறார். அது மாதிரி தான் தன் நம்முடைய வாழ்க்கையை வந்து எப்படி வீணாக கழிக்கிறோம், எது உண்மையான பொருளோ அதை தேடாமல் இந்த பூமியில் பொண்ணும் பொருளும் மோனுங்கிற சுகத்துக்காக யார் யாருக்கிட்ட எல்லாமோ போய் இழிந்து ரொம்ப மோசமான நிலையில் நின்று எனக்கு குடு அப்படின்னு கேட்குறோம். ஆனால் அவள் கொடுக்காத போகிறா. அந்த மாதிரியான வாழ்க்கையிலேருந்து என்னை வந்து ரிலீஸ் பண்ணு, எனக்கு வந்து முக்தி குடு அப்படின்னு இந்த பாட்டில் கேட்குறார். இப்போ பாட்டோட அர்த்தத்தை பார்ப்போம். கதிரவன் எழுந்து உலாவு, திசை அளவு கண்டு மோது, கடல் அளவு கண்டு மாயம் அருளாலே. கதிரவன் எழுந்து, கதிரவன்னா சூரியன். சூரியன் எழுந்து உலாவுகிறது, கிழக்க மேற் உதித்து மேற்க மறைகிறது. அப்போது ஒரு ஃபுல் சைக்கிள் இந்த பூமியை சுற்றுறது. அதான் கதிரவன் எழுந்து உலாவும். திசை அளவு கண்டு மோது, கடல் அளவு கண்டு. இந்த சூரியன் கிழக்க உதிச்சு மேற்க மறைகிறதுனாக்க இந்த உலகத்தை சுற்றுறதுன்னு அர்த்தமாகிறது. இந்த உலகத்தை ஃபுல்லாக என்கம்பாஸ் பண்ணுறது. அதே மாதிரி கடல் எடுத்தோன்னா கடல் பெரிய பூமியில் முக்கால் பங்கு கடல். அந்த கடலில் வந்து அலைகள் மோதிக்கொண்டே இருக்கிறது. மோதும் கடல் அளவு கண்டு மாயம்,
அலை வந்து வந்து போயிட்டே இருக்கு. அது மாதிரி பிறவியும் பிறப்பும் இறப்பும் வந்து வந்து போயிட்டே இருக்கு. அதைத்தான் சொல்கிறார் இதில். அந்த பரந்த கடல், இந்த பூமியில் சூரியன் எப்படியெல்லாம் சுற்றி வருது அந்த அளவுக்கு, த வால்யூம், அதை சொல்கிறதுக்காக சொல்கிறார். திரும்ப திரும்ப பறக்கிறதுங்கிறத எண்ணிக்கையை சொல்கிற போது அதை எண்ண முடியாது. எத்தனை தரம் பிறக்கிறோம், எத்தனை தரம் மறிக்கிறோம் அப்படிங்கிறத எண்ண முடியாதுங்கிறதுக்காக சொல்கிறார். இந்த சூரியன் எப்படியெல்லாம் இந்த பூமி முழுக்க சுற்றி வருதோ, வால்யூம், அதுக்காக சொல்கிறார். அதே மாதிரி இந்த கடல் மோதி அலை மோதிண்டே இருக்கு. ஒரு வினாடிக்கு எத்தனை அலைகள் வந்து மோதுறதுங்கிறது தெரியாது. அந்த கால்குலேஷனுக்கெல்லாம் இது அடிப்படாது, அது உட்படாது. அதுக்காக தான் அந்த வால்யூம் ஆஃப் அண்ட் கவுண்ட்லெஸ் லைஃப் அண்ட் டெத் இருக்கு இல்லையா, அதுக்காக தான் இந்த கடல் அளவு கண்டு மாயம், அந்த இந்த மாய வாழ்க்கையில் இருக்கேன். கண பண புயங்கராஜன் முடி அளவு கண்டு, கண பண புயங்கராஜன், பண அப்படின்னா பாம்பு, புயங்கராஜன் அப்படின்னு சொன்னால் கணனா ஒரு கூட்டம், ஆயிரம் தலைகளை கொண்ட ஆதிசேஷன், அது தலை முடி அளவு கண்டு தாள்கள் கவினர நடந்து தேயும். அத்தனை அளவு பாதாளம் வரைக்கும் போகிற மாதிரி அத்தனை நடக்கிறேன், எங்கே நடக்கிறேன், இதம் இதம் என்று மருகி அருகு இருந்து கூடும் இடம் இடம் இதென்று சோர்வு படையாதே. என்ன பண்ணுறேன், யார்கிட்டயோ போகிறேன், போயிட்டு இங்கே தான் எனக்கு எல்லாம் நல்லதும் நடக்க போகிறது, எனக்கு மனசுக்கு இதமான விஷயங்கள்லாம் இங்கே தான் நடக்க போகிறது, எனக்கு கிடைக்க போகிறது அப்படின்னு நினச்சிட்டு இதம் இதம் இங்கே தான், அதுக்கான இடம் இது தான், இடம் இடம் இது என்று சோர்வடையாமல் போய் அங்கே போய் நின்று என்ன பண்ணுறேன், இசையோடு புகழ்ந்தபோது நழுவிய பிரசண்டர் வாசல் இரவு பகல் சென்று வாடி உழல் வேணும். ஒரு இடத்த தேடி, ஒருத்தரை தேடி போகிறேன், ஓ இந்த இடத்துல தான் எனக்கு வந்து எனக்கு வேணுங்கிறதெல்லாம் கிடைக்க போகிறது, இதுதான் எனக்கு சுகமான இடம் அப்படின்னு நினைக்கிறேன். அங்கே போய் என்ன பண்ணுறேன், இசையோடு புகழ்ந்த போது அவள் அந்த எனக்கு பணமோ செல்வமோ கௌரவமோ கொடுக்கணும்னு நினைக்கிற இடத்துல அவர்களை பற்றி நான் புகழ்ந்து பாடுறேன். அதுவும் எப்படி புகழ்ந்து பாடும்போது நல்ல இசையோடு பாடுறேன். ஆனால் அதை கேட்டு அவர்கள் வந்து எனக்கு பொருளோ இல்லை எனக்கு தேவையானதையோ கொடுப்பதில்லை. நழுவிய பிரச்சண்டர் அப்படியே கேட்டுன்னு இருந்துட்டு நைஸாக அந்த இடத்த விட்டு நகர்ந்து போயிடுவானோ. நழுவிய பிரச்சண்டர் வாசல் இரவு பகல் சென்று வாடி உழல் வேணும். இத்தனை ஜென்மம் எடுக்கிறேன், ஒரு ஜென்மத்தில் கூட நான் வந்து ஒன்றை நினைக்காமல் என்ன பண்ணுறேன், எனக்கு இது இங்கே பணம் கிடைக்கும், இங்கே சௌகரியங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சாதாரண மனுஷர்களை தேடின் போய் அந்த இடம் எனக்கு ரொம்ப சுகமானது, அந்த இடம் எனக்கு ரொம்ப எனக்கு தேவையானதெல்லாம் அவர்கள் கொடுப்பார்கள் அப்படின்னு நினச்சின்னு அவள் வீட்டு வாசலில் போய் நிற்கிறேன். அவர்களை ரொம்ப பெருமையாக பாடுறேன், ஆனால் அவர்கள் அதெல்லாம் ஒன்றும் கேட்கறதில்ல. நீ பாட்டுக்க பாடின்று நான் பாட்டுக்க போகிறேன்னு அப்படின்னு நழுவி போயிடுவாளாம். இவன் இங்கே இருந்தால் இவன் ஏதானே இன்னும் மேலே மேலே கேட்போம், இவனுக்கு நம்மாலெல்லாம் அதெல்லாம் ஒன்றும் கொடுக்க முடியாது, உலோபர்னு ஒரு இடத்துல சொல்லுவார், ஒரு ஒன்று கூட கொடுக்காதோ நொயில் பிளவேணும் கொடுக்காத மனுஷன் அப்படின்னு சொல்லுவார். அது மாதிரி இருக்கிற வீட்டுக்கு போய் நலிவேணும், அலுப்பு அடையிறேன், அந்த மாதிரி இருக்கலாமானா
அந்த மாதிரி இருக்கக்கூடாது. முருகா, இந்த நிலையிலிருந்து என்னை நீ காப்பாற்று. முருகனை பாடும்போது மதுகரம் இடைந்து வேறி தரு நரவம் உண்டு. பாட்டு பாடிண்டே இந்த வாசனையான பூக்களில் நரவம், வேறினாக்க வண்டு, நரவம்னா தேன், தேனை சாப்பிட்டு பூகமலர், பூகமலர்னா பாளை மலர், பாக்கு, கமுகு, இதெல்லாம் வந்து பூகம்னு சொல்கிறது. இந்த நிறைந்த வள நிறைந்த பாளை மலரோடே கமுகு, இந்த உயர்ந்த மரங்கள், சுவாமி மலை வந்து தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் நல்ல வளப்பமான நிலம், அதில் வந்து அசோக மரமாகட்டும் பாக்கு மரங்கள் தென்னை மரங்கள் எல்லாம் இருக்கும். இந்த பாக்கு மரத்துலலாம் ஒரு பாளை அந்த பூ வந்து பிரிஞ்சு இருக்கும், பெரிய பூவாக இருக்கும், அதுக்குள்ளே வண்டு உள்ளே நுழைஞ்சு அருமையான தேனை எடுத்துன்னு வரதான். அப்போ தேனை எடுக்கிற போது வகை வகை எழுந்த சாமவதி மறை வியந்து பாட. அந்த வண்டு தேன் எடுக்கிற போது ரீங்காரம் பண்ணுறது, அந்த ரீங்காரம் பண்ணுறபோது வண்டு கூட்டங்கள் ரீங்காரம் பண்ணுறபோது எப்படி இருக்குன்னா சாமவேதம் பாடுற மாதிரி இருக்கா. சாமவதி மறை வியந்து பாட, வகை வகையாக கூட்டம் கூட்டமாக இந்த வண்டுகள் வந்து அந்த பாளை மலரில் கமுகு மலர்கள்லேருந்து தேனை எடுத்து உண்ணும்போது நரவம் நல்ல அருமையான தேன் அதை எடுத்து சாப்பிட்ற போது ரீங்காரம் விடுறது. அந்த ரீங்காரம் எப்படி இருக்குன்னு கேட்டால் சாமவேதம், நாலு வேதங்களில் உயர்ந்த வேதம் சாமவேதம், இசைமயமானது, அந்த சாமவேதம் பாடுற மாதிரி இருக்கான். அந்த சாமவேதம் பாடுற மாதிரி இருக்கிற ஊர், அந்த மாதிரி மரங்கள் நிறைந்த ஊர், மதி நிழல் இடும் சுவாமி மலை வாழ்வே. மதினா சந்திரன், சந்திரன் குளுமையான சந்திரன் இருக்கின்ற அந்த சுவாமி மலையில் இருக்கின்ற பெருமாளே. அதிரவரு சண்ட வாயு என வரு கரும் கலாப அணி மயில். இந்த மயில் எப்படி இருக்குன்னா கரும் கலாப மயில், கலாப மயில்னா அழகான மயில், கரும் கலாப மயில் நல்ல நீல டார்க் ப்ளூவில் இருக்குது. அது எப்படி வருதுன்னு கேட்டால் அதிரவரு சண்ட வாயு, ஒரு பெரிய காற்று அடிக்கிற மாதிரி அவ்வளோ வேகமாக வருதான், எல்லா பூமியெல்லாம் நடுங்கிற மாதிரி. அதிரவரு சண்ட வாயு என வரும் கரும் கலாப அணிமயில், அந்த மயில் மேலே ரொம்ப ஆசையாக ஏறி உட்கார்ற முருகனே, ஏறும் இளையோனே. அடைவோடு உலகங்கள் யாவும் முதல் நிலை கண்ட பாவை அருள் புதல்வ. முருகன் யார் அப்படின்னு கேட்டால் இந்த உலகத்துக்கு எல்லாத்துக்கும் ஜனனி பார்வதி தேவி. அடைவோடு, அடைவோடுன்னா அந்த கூட்டம் எல்லாம் சேர்ந்து, புவனம் பதினேழையும் பூத்த வளையன்னு அபிராமி அந்தாதியில் சொல்லுவார். அது மாதிரி இந்த எல்லா உலகங்களுக்கும் முதலாக நிற்பவள், எல்லா உலகங்களுக்கும் முதலாக நிற்பவள் ஆதிபராசக்தி. அந்த ஆதிபராசக்தி அளித்த புதல்வா, அருள் புதல்வா, அண்டர் ராஜர் பெருமாளே. அண்டர்கள்லாம் தேவர்கள், தேவர்களுடைய தேவர்களை காப்பாற்றி அவர்களுக்கு பெருமானாக, அவர்களுக்கு அரசனாக விளங்குபவனே. இந்த பாட்டில் வண்டு ரீங்காரம் பண்ணுறது சாமவேதம் மாதிரி இருக்குது அப்படிங்கிறார். நான் என்னென்னவோ இசையோடு பாடுறேன்னு நினைக்கிறேன், யார் யாரு யார் யாருக்கோ பாடுறேன், ஆனால் அந்த வண்டுகள் தேனை எடுக்கிற போது பாடுற போது
அந்த பாட்டு வந்து சாமவேதம் மாதிரி இருக்குது. நான் மனுஷாளுக்குன்னு பாடுற பாட்டு எவ்வளவுதான் இசையோடு பாடினா கூட அதில் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஆனால் அதே அந்த வண்டுகள் பாடுறது வந்து சாமவேதம் மாதிரி இருக்குதுன்னு கம்பேர் பண்ணுறேன். முருகாச்சரணம்.